அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆகு பெயரில் முன்னாடி ஆகு பெயர்னா என்ன, பெயர்ச்சொல் அடிப்படையில் அமைந்த ஆகு பெயர் ஆறு அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது அளவை ஆகு பெயர். இது வந்து நான்கு வகைப்படும். அளவை ஆகு பெயர் பார்ப்போம். எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை. முதல்ல வந்து எண்ணல் அளவை அப்படின்னா என்ன அப்படின்னா, சில பொருள்களை வந்து ஒன்று ரெண்டு அப்படி தான் நம்ம எண்ணுவோம். சில பழங்கள் தர்பூசணி இருக்குன்னா ஒரு பழம் ரெண்டு பழம் மூணு அப்படி தான் எண்ணுவோம். நிறைய பெரிய பெரு கொஞ்சம் பெருசாக இருக்கிற அந்த தேங்காய் இளநி இதெல்லாம் வந்துட்டு எண்ணல் அளவையில் தான் நம்ம எண்ணுவோம். ஒன்று ரெண்டு அப்படி தான் சொல்லி எண்ணுவோம். அந்த மாதிரி பொருள்களை சொல்கிறது தான் இந்த எண்ணல் அளவைங்கிறது. அடுத்தது வந்துட்டு உதாரணத்தை பாருங்கள். ஒன்று ரெண்டு கொடு, ஒன்று ரெண்டு கொடு. சில பேர் கேட்பாங்க ஒரு நாலஞ்சு போடுப்பா அப்படின்னு, ஒன்று ரெண்டு போடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அது, ஒன்று ரெண்டு கோடு அப்படின்னு. அடுத்தது வந்து இன்னொரு உதாரணம் பாருங்கள். இதில் இல்லை, ஒன்று பெற்றால் ஒளிமயம். இதை எதை சொல்லுது சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பெற்றால் ஒளிமயம்ங்கிறத தான் எண்ணாக சொல்லியிருக்காங்க. ஒன்று பெற்றால் ஒளிமயம்னு எண்ணுக்கு ஆகி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எண்ணல் அளவை ஆகு பெயர். அடுத்தது பார்க்கலாம் எடுத்தல் அளவை ஆகு பெயர். இந்த எடுத்தல் எடுத்தல் அப்படின்னா எதுன்னா, கிலோ கணக்கு தான் எடுத்தல் அளவையில் வரும். இந்த எடுத்தல் அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நிறுத்தல் அப்படின்னு ஒரு பேர் வருது. நிறுத்தல் அப்படின்னாலும் எடுத்தல்னாலும் ஒன்று தான், கிலோனாலும் ஒன்று தான். இந்த மூணும் ஒரே பேர் தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறுத்துதல் அப்படின்னா இந்த தராசு வச்சு தான் அப்போல்லாம் கிலோ கணக்கை போடுவாங்க. ஒரு கல் இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் வந்து கிழங்கோ தக்காளியோ வெங்காயமோ ஏதோ இருக்கும், தராசு வச்சு தான் நிறுத்துவாங்க. இந்த தராசு வச்சு நிறுத்துறதுனால தான் நிறுத்தல் அளவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறுத்தல்னாலும் எடுத்தல்னாலும் கிலோனாலும் ஒன்று தான். சரி, அதுக்கு உதாரணம் பார்ப்போம். இரண்டு கிலோ கொடு. ஒரு அரிசி கடையில் போய் நின்றுட்டு ரெண்டு கிலோ போடுங்க அப்படி தான் கேட்பீங்க. எந்த அரிசியோ அந்த அரிசியை சுட்டி காட்டிட்டு இரண்டு கிலோ போடுங்க, இரண்டு கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்லாமல் ரெண்டு கிலோ கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்போ வந்து அதுக்கு தான் பேர் எடுத்தல் அளவை ஆகு பெயர். அடுத்தது வந்துட்டு இன்னொரு விஷயம் அதில் என்னென்னா, இந்த எடுத்தல் அளவில் வேறு என்னென்ன அளவை வரும், கிராம் அதில் தான் வரும், டன் அதில் தான் வரும், படி, கழஞ்சு, சிட்டி. இந்த சிட்டி, படி, கழஞ்சு அதெல்லாம் வந்து பழமையான அளவை பெயர். எடுத்தல் அளவில் வர பழமையான பேர். ஒரு சிட்டி போடுங்க என்னென்னா, இந்த இளந்த பழத்தெல்லாம் பாட்டிங்கெல்லாம் இந்த சிட்டி சின்ன கப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அதுதான் சிட்டி, அதெல்லாம் போடுவாங்க. அந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராம்னு கொடுத்துட்டு இது எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவை அப்படி கேட்டுருவாங்க. அதனால் வந்துட்டு கிராம் எதில் வரும், எந்த அளவையில் வரும்னு தெரியணும் நமக்கு. அடுத்தது வந்துட்டு முகத்தல் அளவை பார்க்கலாம். முகத்தல் அளவை ஆகு பெயர். இந்த முகத்தல் அப்படின்னாலே மொண்டு. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோன்னா சில ஊரில் எப்படி பேசுவாங்கன்னா, கொஞ்சோண்டு இங்கே முகந்துட்டு வா, தண்ணியை கொஞ்சம் முகந்துட்டு வா அப்படி சொல்லுவாங்க. சில ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னா, தண்ணியை கொஞ்சம் மொண்டுக்கிட்டு வா அப்படி சொல்லுவாங்க. இந்த மொண்டுக்கிட்டு வா, முகந்துட்டு வா, இதெல்லாம் வந்து முகத்தல் அளவையை குறிக்குது. முகத்தல், முகத்தல் அப்படின்னா லிட்டர். இப்போலாம் வந்து நம்ம லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் அந்த காலத்தில் முகத்தல்னு சொல்லியிருக்காங்க. அதில் வேறு என்னென்ன அளவை வரும்னா, மில்லி, டெசி இதெல்லாம் அந்த அளவையில் தான் வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு எண்ணெய் கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு எண்ணெயை சுட்டி காட்டிட்டு ஒரு நான்கு லிட்டர் போடுங்க அப்படின்னு சொல்லி, நான்கு லிட்டர் ஊற்றுங்க அப்படி சொல்லுவீங்க. அப்போ வந்து அதுக்கு தான் பேர் முகத்தல் அளவை. அடுத்தது வந்து நீட்டல் அளவை. நீட்டல் அளவை அப்படின்னாலே இந்த ஸ்கேல் வச்சு அளக்கிறது, இந்த மெஷர்மெண்ட் வச்சு வளர்க்குறது, இதெல்லாம் வந்து நீட்டல் அளவையில் வரும். பூவெல்லாம் வந்து முழங்கணக்கு, கையாலே முழம் போடுவாங்க அது. அப்புறம் ஜான், கையால் இதை இப்படி பண்ணாங்கன்னா அதுக்கு ஜான். காலால் இப்படி அடி வச்சாங்கன்னா அதுக்கு வந்து அடி. அப்படிலாம் அளவை, அதெல்லாம் பழமையான அளவை பேர். அதெல்லாம் வந்து இந்த மீட்டர் கணக்கில் வரும், மீட்டர் அளவையில் வரும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நீட்டல் அளவை ஆகு பெயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் எடுத்துக்காட்டுனா மூன்று மீட்டர் கொடு, மூணு மீட்டர் துணி கொடு அப்படின்னு கேட்காம மூணு மீட்டர் கொடு அப்படின்னு சொல்கிறது. அது வந்துட்டு இந்த நீட்டல் அளவையில் வருது. நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, நீங்கள் போய் ஒரு கடைக்கு போகிறீங்க, இளநி கடைக்கு போகிறீங்க, ஒன்று ரெண்டு கோடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எண்ணல் அளவை. அதே நீங்கள் அரிசி கடைக்கு போய் நின்றுட்டு ரெண்டு கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எடுத்தல் அளவை. அதே நீங்கள் போய் எண்ணெய் கடையில் போய் நின்றுட்டு ஒரு நான்கு லிட்டர் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது முகத்தல் அளவை. அதே நீங்கள் துணி கடைக்கு போயிட்டு மூன்று மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னு கேட்காம மூன்று மீட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீட்டல் அளவை. அவ்வளவுதான் இது. சரி, கேள்வி பார்க்கலாம். இரண்டு கழஞ்சு கொடு. இதில் வந்து கழஞ்சு அப்படிங்கிறது எந்த அளவையில் சொன்னேன்,
கழஞ்சுங்கிறது எடுத்தல் அளவையில் சொன்னேன். அப்போ வந்து எண்ணல் அளவை, எடுத்தல் அளவை, முகத்தல் அளவை, நீட்டல் அளவைன்னு இருக்குது. இப்போ அதில் வந்துட்டு நீங்கள் என்ன எழுதணும், எடுத்தல் அளவையே எழுதணும். சரி, இதை வந்து இப்போ நான் இதை எப்படி அளவையாக்கு பெயரில் வந்து எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொன்னேன், இதுலேயும் சொல்லிடுறேன். பெயர்ச்சொல் ஆகு பெயரில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சோன்னா, ஒரு வேளை வந்து அந்த பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாக சினை, பண்பு, தொழில், இதை ஞாபகம் வச்சுக்க முடியாதவங்களுக்கு இது ஒரு ஒரு ஸ்பெஷல். என்னென்னா, தாமரை மலர்ந்தது, அதை பார்க்கறதுக்கு ஊரே திரண்டது. அப்போ வந்து அந்த தாமரைகளை கார் காலத்தில் மழை காலத்தில் அறுத்தான், அதன் பிறகு வெற்றிலை நட்டான், அப்புறம் வெள்ளை அடித்தான், எங்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்தான், பொங்கல் உண்டான். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இதே ஆர்டரில் ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் இந்த நம்ம சொல்கிற இது பொருந்தும். தாமரை மலர்ந்தது, ஊரே திரண்டது, கார் அறுத்தான், வெற்றிலை நட்டான், வெள்ளை அடித்தான், பொங்கல் உண்டான்ங்கிறது இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதாங்க இந்த விஷயம்.